உடம்பு உங்களுக்கு இந்த வயசுல டயர்ட்லாம் ஆவறது இல்லையா? நீங்க இவ்வளவு நாள் உழைச்சிட்டே இருக்கீங்க, இவ்வளவு நாள் என்னைக்குமே போர் அடிச்சது இல்லையா? ஐயோ ஒரே வேலை செய்யறமே, ஒரு நாள் ரெஸ்ட் இல்லாம நினைச்சது. வீட்டுல இருக்கிறோம், கூடு கட்டி வாங்க முடியல. எங்க அம்மாவுக்கு ஊடு வேணும், கட்டி படுக்க வைப்பேன். மனசு வச்சுதான் உக்காந்துக்கிறேன். சரி, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? பையன் வந்திருக்கேன், நீங்க இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல போய் கூட ரெஸ்ட் எடுங்க. சரி, நேத்து எவ்வளவுக்கு வித்துச்சு? 400 ரூபாய் சொல்றேன். நீங்க யாருகிட்டயே வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, பையன் சொன்னீங்கல்ல, தினமும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஈவினிங் ஆகும்போது சார் பொண்ணுக்கு கிட்ட கொடுக்க 100 ரூபாய் இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. அப்பதான் உங்களால் நிம்மதியா வீட்டுல சாப்பிட முடியும் இல்லையா? இன்னைக்கு நம்ம தரல, இனி ஒரு 5 நாளைக்கு நீங்க இந்த 100 ரூபாய் உடனே தந்துட வேணாம் உங்க பொண்ணுக்கு. நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. நீங்க உங்க கண்ணு கலங்குது எனக்கு தெரியுது. நீங்க என்ன சொன்னீங்க, பையன் சொன்னீங்கல்ல, அப்போ எங்க அம்மாக்காக நாங்க தரோம். அப்போ பையன்கிட்ட இருந்த சக்திக்கு 100 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பையன்கிட்ட 500 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் சக்தி. ஆனா இது சும்மா, இது அம்மா, இது சும்மா, இது பெருசா பாத்துறாதீங்க. இதுதான் பெருசு, அம்மா தான் பெருசு. நீங்க வேணாம் தான் சொல்றீங்க, அதனாலதான் எனக்கு தரணும்னு மனசு இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு பெருசு, அம்மா தான் பெருசு. நீங்க எங்கேயோ கடல் ஒரு பிள்ளை இன்னும் காமிச்சுக்கிறான். நான் மாட்டேன்.